காவலர் வீரவணக்க நாளை ஒட்டி சென்னை காவல்துறை தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இணைந்து மகிழ மரக்கன்றினை நட்டு வைத்தனர் கடந்த ஓராண்டில் மட்டும் தமிழகத்தில் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு காவலர்கள் வீர மரணம் அடைந்ததன் நினைவாக இந்த மரக்கன்றுகள் நடப்பட்டன ஆண்டுதோறும் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் காவலர்கள் வீர வணக்க நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக சென்னை காவல்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவலர்கள் நினைவுருவ கற் சின்னங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி லடாக் எல்லையில் சீன ராணுவம் நடத்திய திடீர் தாக்குதலை தடுக்க மத்திய பாதுகாப்புப் படையைச் சேர்ந்த பத்து காவலர்கள் வீரமரணம் அடைந்ததன் நினைவாக ஆண்டுதோறும் இந்த தினம் காவலர் வீரவணக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது